ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல ஆரம்பம் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தினா ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்துட்டு பூனிமா வச்சு செய்கிறாங்க, கலாய்க்கிறாங்க. காரணம் விசித்திரா. இந்த விசித்திரா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்துட்டு ரொம்ப பெரியவங்க, வயசில் மூத்தவங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டை வந்து அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. பட் இந்த வீட்டில் ஒரு சில பேர் வந்துட்டு மேலும் மேலும் அவங்கள மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு பங்கம் விளைவிக்கிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு காண்டாகுது, சரிங்களா? என்ன தான் வந்து விசித்திராவோட கேம் ஒரு பக்கம் கேவலமாக இருந்தாலும் அவங்க வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை கண்டிப்பாக அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, நேற்று வந்து ரோபோட் டாஸ்க் நடந்துச்சு, அதில் விசித்திரா ஒரு பொம்மையாக இருந்தாங்க. பட் அவங்கள வந்துட்டு கூல் சொல்லி யூஸ் பண்ணவே இல்லை. பட் இந்த பக்கம் நிக்சன் ரோபோவாக இருந்த டைமில் வந்து ரவீனா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா உள்ளே வந்து என்ன பண்ணாங்கன்னா, போய் அந்த யானை பொம்மையை போய் போடின்னு சொல்லுன்னு சொல்லி நிக்சன் கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னோன்னு, நிக்சனும் பார்த்தீங்கன்னா டபால்னு அதை போய் செய்ய முடியாதுன்னு சொல்லவும் இல்லை, தயங்கவும் இல்லை. அங்கே போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு விசித்திரா கிட்ட போய் போடி போடின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தார். இவங்களுக்கு செம்மகாண்டாச்சு, ஆனால் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. வெளியில் பார்க்க நம்மளுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, வயசானவங்க அங்கே வந்து அவ்வளோ பசங்களுக்கு ஈடுகொடுத்து பண்ணும்போது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும். பட் அதை பண்ணாமல் அவர் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து பூர்ணிமா வந்துட்டு ஸ்டாப் சொல்லிட்டு இப்போ சாரி சொல்லு அப்படி சொல்லி, அதுக்கப்புறம் சாரி சொல்லி, அதுக்கப்புறம் அவர் நாய் மாதிரி குலைக்க வச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு காமெடி என்னென்னா, விஷ்ணுவும் வந்துட்டு யாரோ அனுப்பிச்சி விட்டாங்க. இவங்க காதில் போய் முன்னே நல்லா இருந்தேன் இப்போ நல்லா இல்லை, முன்னே நல்லா இருந்தேன் இப்போ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி இந்த பக்கம் அந்த பக்கம் விசித்திரா போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி கடைசி வரைக்கும் அவங்களும் வந்துட்டு சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கிவ் அப் பண்ணது அவங்க தான். அதுக்கப்புறம் வந்து நிக்சனும் கிவ் அப் பண்ணிட்டாப்புல, அதனால் வந்துட்டு அந்த கிட்ஸ் டீம் வந்து வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அங்கே பிக் பாஸும் அனௌன்ஸ் பண்ணாப்புல. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அழுதாங்க விசித்திரா. காரணம் அவங்களால வந்து அதை சகிச்சுக்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் அர்ச்சனா பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க, இன்னொரு பக்கம் நிக்சன் போடி போடி சொன்ன விஷயங்கள், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்துட்டு சொன்ன விஷயங்கள், இவங்க ரெண்டு பேரும் தூண்டி விட்டது பார்த்திங்கன்னா அதை புள்ளிக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. இந்த மரியாதை குறைவான விஷயங்களை வந்துட்டு தவிர்க்கிறது நல்லது. என்ன தான் வந்துட்டு கேம் வந்து ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு போனாலும், பாசிட்டிவ் நெகட்டிவ் போனாலும், அந்த மரியாதைன்ற விஷயங்களை கொஞ்சம் கொடுத்து ஆகணும். ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஒரு பெரிய தளத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கும் தனியாக ஒரு மதிப்பு இருக்கும், அந்த மதிப்பை கெடுக்கக்கூடாதுன்ற என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். ஸோ இப்போ இங்கே பண்ண இந்த பூர்ணிமா நிக்சன் பண்ண வேலைகள் எனக்கு செம்மகாண்டாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். உங்களுக்கு விசித்திராவை பிடிக்குமா, பூர்ணிமாவை பிடிக்குமா, இல்லை நிக்சனை பிடிக்குமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.